ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சேந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி தான். அதாவது ஒரு கிலோ பிரியாணிக்கு தான் நான் இன்றைக்கி அளவு எடுத்திருக்கேன். ஒரு கிலோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 1.5 கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன். 1:2 போடலாம் அல்லது 1.5 போடலாம். அது வந்து முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ரேஷியோவில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பெருமாளும் ருத்ராவும் அவங்க வந்து பெருமாள் பார்த்திங்கன்னா டெஸ்ட்லாம் முடிஞ்சிட்டு, எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு, அதனால் அவனுக்கு போர் அடிக்கிறதுனால கொஞ்சம் பெயிண்டிங். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், அவன் சூப்பராக நல்லா பெயிண்டிங் பண்ணுறான்ட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்த பொம்மை படம் வந்து ருத்ரா பெயிண்ட் பண்ணுறான், இந்த சைடு வந்து பெருமாள் தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேருமே பெயிண்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு புக்கு வாங்கி பெயிண்டிங்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த குட்டியாக இருக்கல இந்த பொம்மையை பார்த்துட்டு அந்த பெருசில் இருக்கிறத அதே கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி இதை கலர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு படிப்பு படிப்புனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்டிங், ரீடிங், அப்புறம் கொஞ்சம் விளையாடுறது அந்த மாதிரினா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி, அதுவும் சூப்பராக விறகடுப்பில் தம் போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கு நான் ஒரு 50 இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகா வத்தல், ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுட்ரு, அப்புறம் ஒரே ஒரு முட்டை ஃபுல்லாகவே விட்டுடலாம். ஒயிட்டும் எல்லோவும் ரெண்டுமே சேர்த்தே விட்டுடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து கலர், ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, அல்லது வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மசாலா ரெடி பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் பொரிக்கும் போது அது பிரிஞ்சே போகாது, அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு ஆட் பண்ணல, இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு சூப்பராக நம்ம ரவி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் எடுத்து பொரித்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் பிரியவே பிரியாது, அப்படியே இருக்கும். இன்றைக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பொரிக்கிற போது எலும்பு கறி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போன்லெஸ் வந்து சிக்கன் 65 வந்து போன்லெஸ் தான் விருப்பப்படுவதுனால நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். அப்படியே சாப்பிட்றலாம். எலும்புனா அப்படியே எடுத்து எடுத்து வைக்கிறதுக்காண்டி இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா போன்லெஸ் தான் பொரிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி போன்லெஸ் தான் எடுத்திருக்கு. ஒரு 1/2 கிலோவுக்கு இந்த மசாலா நான் சொல்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் 65 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரவியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபஸ்ட்லேயே எதுக்கு நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணுறோம்னா, இது ஊறுற டைமில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு சிக்கன் ரவி வச்சுச்சாச்சு. 9 பல்லாரி எடுத்திருக்கேன், 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 6 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், 100 நெய், 100 எண்ணெய், சாதாரண கோல்டு வின்னர் தான், 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், போன் சிக்கன் தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுருள் பட்டையில் 5 சுருள் எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய், 12 கிராம்பு, இவ்வளோதான். அப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், 1 கட்டு மல்லித்தலையும் 1 கட்டு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஞ்சி பூண்டு வந்து 200 இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தயிர் 200 தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு இன்றைக்கி வந்து நான் வந்து சீரக சம்பாவில் பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி. இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு சட்டி நான் சூடாக வச்சுருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன், 200 ml 200 எண்ணெய் ஊற்றிருக்கேன், கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. நான் சொல்கிற அளவில் நீங்கள் பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த
பட்டை ஏலக்காய் கிராம்பு இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் வரும் பிரியாணி. பெருஞ்சீரகம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மூணு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம். பல்லாரி தான் நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம், 9 பல்லாரி. அதாவது நார்மல் சைஸ் பல்லாரி, நான் 9 பல்லாரி எடுத்து நல்ல பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வர நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண வேண்டாம், கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வதங்கட்டும், வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு பல்லாரி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 கிலோவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது நல்ல பெரிய பச்சை மிளகாய், நல்ல காரம் உள்ள பச்சை மிளகாய், அதனால் நான் 10 எடுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெளுது எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வெளுது வந்து நம்ம 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் வெள்ளப்பூடும் ஈக்குவலாக எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு வெளுதை தான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோன்னா தீயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அது இது விறகு அடுப்புனால கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் நான் பொருத்தியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து தக்காளி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு எப்படி அடி பிடிக்க பாருங்கள். அதுதான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னே தீயை கம்மி பண்ணணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது அடி பிடிக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 6 தக்காளி பழம், இது வந்து நல்ல பழுத்த பழம், நாட்டு தக்காளி. 6 தக்காளி எடுத்திருக்கேன் போதும், ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுறோம், அடுத்து லெமன் ஜூஸும் ஊற்றுறதுனால தக்காளி பழம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா அந்த தொளியெலாம் நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிட்டு. பொதுவாகவே பாய் விட்டு பிரியாணி அப்படின்னா பொறுமையாக நம்ம ஒரு பொருள் போட்டோம்னா நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக கல்யாணி வீட்டில் உள்ள பாய் விட்டு பிரியாணி மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கட்டு புதினாவும் 1 கட்டு கொத்தமல்லிக்கீரையும் நல்லா அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றலாம். இதில் நம்ம வெங்காயம் தக்காளி பிள்ளையிலே இந்த புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணும்போது அந்த சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து வைக்க மாட்டாங்க, நல்லா வதங்கிரும். அதனால தான் நம்ம இந்த எண்ணெயிலே நம்ம இன்றைக்கி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு 6 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு கறி மசாலா தூளோ பிரியாணி மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணல, நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள மிளகாய் தூள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 6 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் அதிகமாக எடுக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் மல்லித்தூள் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி நீட்டாக இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. இது நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா இல்லை, பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பானாலும் எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரக சம்பாவோட இந்த மாதிரி பாசுமதி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி வந்து பிரியாணி குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஜீரக சம்பாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பாசுமதி ரைஸில் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நல்லா கிளறி விட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம அப்படி கிளற முடியாது, உடஞ்சிராமல் கவனமாக எடுக்கணும். அதனால் இப்போ நம்ம சிக்கன் போட்டிருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னுமே நல்லா அந்த கலரிங்னால் நம்மளுக்கு கிடைக்கும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த
தயிர் எடுத்துருந்தோம், ஒரு 200 தயிர் எடுத்துருந்தோம்ல, இப்போது கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ தயிரை ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உர வச்ச தயிர் தான், அதனால் நல்லா கட்டி தயிராக இருந்துச்சு. 200 தயிர் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஒரு பழம், சின்ன பழத்தில் ஒரு பழம் ஃபுல்லாக நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். பொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா தனிச்சாரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமன் ஜூஸையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். ஓரளவு கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த நேரத்தில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நம்ம கலர் வர வர நம்மளுக்கு பொறுமையாக, அதில் பார்த்திங்கன்னா வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே இருக்காது, சிக்கன் மட்டும்தான் அதில் தெரியுது பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே உப்பு ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இடவா ஆட் பண்ணிடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு எதுவுமே ஆட் பண்ண முடியாது. அதனால் இப்போவுமே கரெக்டாக உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிடணும். ஒரு பிஞ்சு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும், உப்பு காரமும் ஒரு பிடி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒன்றுக்கு வந்து 1.5, அதாவது ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து இந்த ரேஷியோ தான் 1:1. அந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அரிசி உடையாமல் நல்ல பெர்ஃபெக்டாக குழையாமல் சூப்பராக வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1:1, ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இது மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். வெட்டி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். அப்போ தான் குழையாது, பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும். நல்லா இப்போ பாருங்கள் கொதி வந்துட்டு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 20 நிமிஷம் நீங்கள் ஊற வைங்க, சூப்பராக வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. அதுதான் இந்த பிரியாணி பேர் வந்து பாய் வீட்டு பிரியாணி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, அவ்வளோதான். நம்ம இவ்வளோ நேரம் சிக்கன் வந்து நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போது அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டக்கூடாது. லைட்டாக அங்கங்கே அப்படியே லேசாக டச் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நல்லா வெந்த கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தம் போட்டுடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு நல்லா கொதிச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கலரு அரிசியெல்லாம் பாருங்கள், நீள நீளமாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த என்ன அரிசினா இந்தியா கேட், அந்த பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சூப்பராகிட்டு ஓரளவு கொஞ்சம் 3/4 வேக்காடு ஆகிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். ஓரளவுக்கு பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வத்திட்டு இப்போ நம்ம தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு சுற்றி அரிசியெல்லாம் நல்லா ஒன் போல் சரிசமமாக படுத்திட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கங்காளி தம் போட்டுற வேண்டியதான். நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணணும்னா அதுக்கு தம் எப்படி போடணும் நான் நிறைய வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போது நம்ம விறகு அடுப்பில் பண்ணுறதுனால நான் கங்காளி நல்லா ஒரு மூடி வச்சு நல்லா மூடிட்டு கங்கெடுத்து வச்சிடலாம். சூப்பரான நம்மளுக்கு பாய் விட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அது தம் போடுற டைமில் நம்ம சிக்கனும் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். சிக்கன் பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பூன் எடுத்து தட்டிடக்கூடாது. ஒன்று ஒன்றா கையில் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேராது,
நம்மளுக்கு இப்படி கிளறும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து பிரிஞ்சு போகாது. அதனால தான் நம்ம கையில் எடுத்து ஒன்று ஒன்றா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். பாருங்கள், ஒரு மசாலா கூட பிரிஞ்சு வராது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டு நல்ல சிக்கன் வெந்துட்டு இப்போ நம்ம சிக்கன் எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் 65 நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, சிக்கனும் ரெடி ஆகிட்டு, நம்மளுக்கு தம் போட்ட டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு, கரெக்டாக 15 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அதுக்கு மேலேன்னா ரொம்ப குழஞ்சிரும் சாதம். இப்போ வாங்க, நம்ம தம் போட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து விட்டு காமிக்கிறேன் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. மெதுவாக உடையாமல் சைடில் எடுத்து விடணும். ஒரு அரிசி கூட ஒட்டாமல் எப்படி பெர்ஃபெக்டாக தனித்தனியாக உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. சிக்கன்லாம் ரொம்பவே பூவாக வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்றலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் பொரித்த சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா சம்பல். இப்போ சூப்பராக நீச்சாக பழுமாறி சாப்பிட்ற வேண்டியதான். இவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட ஞாயிற்றுக்கிழமை மத்தியான சாப்பாடு. பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டில் வந்து பிரியாணி வச்சிடலாம். பிரியாணி வச்சுட்டு லெக் பீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டான் பெருமாள், அவனுக்கு லெக் பீஸ் வச்சாச்சு. அப்புறம் வந்து சிக்கன் 65, அப்புறம் சம்பல். இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.